உறவுகள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பகுதியாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்கள் வாழ்விடத்திற்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, தன்னோட விவசாய பூமி, அதாவது நஞ்சையாக இருக்கலாம் புஞ்சையாக இருக்கலாம், இதில் டக்குன்னு வீடை கட்டிடுவாங்க. வீடை கட்டிவிட்டு சரி வீட்டுக்கு எப்படி அப்ரூவல் வாங்குறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. இதுக்கு ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. கண்டிப்பாக அப்படிப்பட்ட உறவுகளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் யோசிச்சிட்ருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ போயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பயிருங்க. இப்போ தான் சேனல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்போ தான் புதிய அப்டேட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சொன்ன மாதிரி பெரும்பகுதியாக கிராமப்புறத்தில் அந்த மாதிரி யோசிக்காமல் வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா, கட்டினதுக்கப்புறம் அதை வரைமுறைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அதுக்கு ரசீது வாங்குற அந்த அனுசரி தான், மின் இணைப்பு வாங்குற அந்த அனுசரி தான், அது இல்லீகல் அப்படிங்கிற முறையில் தான் போகும். ஏன்னா வந்து முதல்ல வந்து பிளான் அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அந்த நிலம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வரைமுறைப்படுத்தி தான் அதில் வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்க முடியும். சரிங்க, இப்போ நஞ்சை நிலம் ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு வீட்டு வசிக்கிறதுக்கு இல்லை, நஞ்சை நிலம் தான் இருக்குது, நாங்கள் அதில் வீடு கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கிராம நிர்வாக அலுவலரை நீங்கள் சந்திக்கணும் ஊரக பகுதினா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நகர்ப்புற பகுதி அப்படின்னா உங்களுடைய நகராட்சி அலுவலகத்தையோ இல்லை பேரூராட்சினா பேரூராட்சி அலுவலகத்தையோ நீங்கள் சந்திக்கணும். சந்தித்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு குடியிருக்கிறதுக்கு எனக்கு வீடு இல்லை, அதனால் வந்து எனக்கு இருக்கிறது இந்த இடம் தான், இந்த இடத்த வந்து ரொம்ப நாளாகவே நான் வந்து அதை விவசாயம் பண்ணலை, அது தரிசு நிலமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிறுவனம் பண்ணுறதுக்காண்டி உங்கள் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட அந்த அலுவலகங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னா, அங்கேருந்து ஒரு ஒப்புதல் வந்து கடிதம் வாங்கணும். வாங்கிட்ட நஞ்சை நிலமாக இருந்துச்சுன்னா நேரடியாக கலெக்டர் அலுவலகத்தில் போயிட்டு கலெக்டரோட அனுமதி வாங்கி தான் நீங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும்னா, அதை வந்து வீடு கட்டுவதற்கு நீங்கள் மனையாக மாற்றுவதற்கான அதிகாரத்தை வாங்கி அதுக்கப்புறம் மனை கட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இப்போ குஞ்சை நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சை நிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஓ வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னா போதும், ஆல்ரெடி வந்து இந்த இடம் தரிசாக இருக்குது, இங்கே வசிக்கிற இடம் இல்லை, அதனால் வந்து இதை வரைமுறைப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு வரைமுறை சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ரொம்ப நாள் அது விவசாயம் தெரியாமல் தரிசாக தான் இருக்குது, ஸோ அதனால் வந்து வீடு கட்டுறதுக்கு அனுமதியை வந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அனுமதி கிடச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிராமராட்சியாக இருந்தாலும் சரி தான் பேராட்சி நகராட்சியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்குறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இப்போ லே அவுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து அந்த அப்ரூவல் வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த இடத்துக்கு வாங்கிடுவாங்க. அந்த லே அவுட்டில் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து சேர்த்து வந்து நம்ம மறுபடியும் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கட்டடம் கட்டுவதற்கான அனுமதி அந்தந்த ஏரியாவில் கண்டிப்பாக வாங்கணும். இப்போ கிராமராட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு 600 சதுரடியில் கட்டுறாங்க இல்லை 1000 சதுரடியில் கட்டுறாங்க, ஒரு சதுரடிக்கு பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் வந்து தரைமட்டத்தில் கட்டப்படுகிற வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு சதுரடிக்கு 5 ரூபா வசூல் பண்ணுறாங்க. அப்போ 1000 × 5 அப்படின்னு பார்த்திங்கன்னா 5000 ரூபா வரைக்கும் அந்த வீட்டுக்கு வந்து வரி வந்து கட்டணும் கண்டிப்பாக. அப்புறம் கட்டினதுக்கப்புறம் தான் அவங்க அப்ரூவல் வாங்கிட்டு ரசீது கொடுக்கணும். ஸோ அந்த ரசீதை வாங்கினா தான் அதுக்கப்புறம் மின் இணைப்பு அந்த வீட்டுக்கு லீகலாக கொடுக்க முடியும். ஸோ இதான் ரூல்ஸு. இப்படி வரைமுறைப்படுத்தி நீங்கள் பண்ணலை, நாங்கள் வீடை கட்டி விட்டோம்ங்க, நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அது இல்லீகலாக தான் நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய இடத்துல இந்த சிக்கல்கள் இந்த பிரச்சனைகள் இன்னமும் இருக்குது. அதே மாதிரி வாழ்விடமே இல்லை, எங்களோட விவசாய பூமியை நாங்கள் வந்து நத்தமாக மாற்றணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி முதல்ல மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி இப்போ நத்தத்துக்கு பட்டா மாற்றணும் அப்படின்னா அது முழு பொறுப்பு யார்கிட்ட கிராம நிர்வாகியாக இருந்தால் கண்டிப்பாக இருக்குது. அவர் வந்து ரொம்ப நாள் அவங்க குடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சான்று கொடுத்தா தான் அதுக்கப்புறம் அட்டாச்சர் வந்து பட்டா கொடுக்கணும். அதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு வரம்புக்குள்ளே தான், இப்போ ஒரு 3 சென்ட்னா 3 சென்ட் வரைக்கும் அட்டாச்சர் கொடுக்கலாம், அதே ஒரு 15-20 சென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருவாய் அட்டாச்சர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் அப்படின்னா மாவட்டாச்சர். இப்படி வந்து ஒவ்வொரு ஒரு மதிப்பு இருக்குது. நான் ஏற்கனவே அது குறித்த வீடியோக்கு நான் வெளியிட்டிருக்கிறேன். அதாவது 2 லட்சம்னா அட்டாச்சர் கொடுக்கலாம், ஒரு 10 லட்சம்னா ஒரு கோட்டாச்சர், 10 லட்சத்தை தாண்டி 50 லட்சம் அப்படின்னு வரும்போது 50 லட்சம் அந்த இடத்துக்கான மதிப்பீடுகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தை மதிப்பில் அது மாவட்டாச்சர் அனுமதி வழங்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வரைமுறை இருக்குது. ஸோ இந்த வரைமுறை அடிப்படையில் தான் நம்ம தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய இடங்களில் கிராமராட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பகுதியாக வீட்டை கட்டிடுறாங்க, அந்த வீட்டுக்கு பிளான் அப்ரூவல் வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு பட்டாவும் இருக்கிறதில்ல, பத்திரமும் இருக்கிறதுல எதுவுமே இருக்குது, ஆனால் வீட்டை கட்டிடுவாங்க. கட்டினதுக்கப்புறம் கிராமராட்சியில் ரசீது போட்டு கொடுத்துருவாங்க, இந்த ரசீதை வச்சு மின் இணைப்பு வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இல்லீகல் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு லீகலாக இருக்கிறவங்களுக்கே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா வரி போட்டு கொடுக்க மாட்டாங்க, ரசீது கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனை வருது. அப்போ லீகலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரி போட்டு கொடுக்க மாட்டாங்க, ரசீது கொடுக்க மாட்டாங்க, மின் இணைப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, அப்போ இல்லீகலுக்கு கொடுத்துருக்காங்களாங்கிறத தேட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தேடும்போது லீகலுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம கைக்கு வந்து கிடைக்கணும். அந்த வீடியோ
எதுக்கு போகிறேன்னா, லீகலாக உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை இல்லீகல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தவள உரிமை சட்டத்தை கையில் எடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கும் பட்சத்தில் லீகலுக்கு கொடுக்கல அப்படின்னா எதுக்கு இல்லீகல் கொடுத்த நம்ம கேள்வி எழுப்பணும்னா நம்ம வாங்கிக்க முடியும், லீகலாக இருக்கிறவங்க வாங்கிக்க முடியும். தயவுசெய்து இதை சரியான விஷயத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஆலோசனைகளை பயன்படுத்திங்க. ஏன்னா ஒரு அதிகாரி வந்து சொன்னார், உங்கள் சேனல் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன், அவங்க எல்லாம் நேர்மைக்கு நேராக பயன்படுத்துகிறாங்க ரொம்ப சந்தோஷம், ஆனால் நிறைய மிரட்டுவதற்கு நேராக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தவறான உறவுகள் தயவுசெய்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பயன்படுத்தாதீங்க, நேர்வழிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம், நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும், நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள் இதுபோல் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நன்றி உறவுகளை.